ஒரு சட்டம் வரணும் அதான் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சட்டம் காலத்தின் கட்டாயம் அவசியமானதில்ல அத்தியாவசியமானது என்பதை இந்த காணொலி மூலமாக எட்டு கோடி தமிழர்களுக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா இப்போ நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரு நான் தப்பு பண்ணுறேன் பொய் வழக்கு போடுறேன் அப்படின்னா இந்த காவல் நிலையத்தை விட்டு வெளியே போனால் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து சட்ட ரீதியாக வந்து என்னை செருப்பாளி வலகாமத்தாலி அடிப்பாங்க அப்படிங்கிற பயம் இருந்தால் நான் தப்பு பண்ண மாட்டேன் போய் வழக்கு போட மாட்டேன் காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்கக்கூடாது கூடாது அப்படிங்கறத அமல்படுத்தணும் ஒரு காவல்துறை அதிகாரி கூட நூறு கூட லஞ்சம் வாங்க கூடாது அதுக்கான சட்டத்தை சட்ட மசோதாவை கொண்டு வரணும் அது எப்ப கொண்டு வரணும் எப்ப குற்றங்கள் குறையும் பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கும் தான் குற்றங்கள் குறையும் இப்போ நான் என்ன கேட்குறேன் நான் கொலை மிரட்டல் விட்டேன் அதெல்லாம் வந்து தான் வந்து இந்த மனுவை நிராகரிக்கிறேன்னு எழுதுன அந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து கேட்குறேன் நான் கொலை மிரட்டல் விட்டதுக்கான ஆதாரமும் நான் கத்தி எடுத்துட்டு போய் வெட்ட போனதுக்கான ஆதாரமும் உங்ககிட்ட என்ன இருக்கு அதை கொண்டு வந்து எட்டு கோடி தமிழர்கள் முன்னாடி தமிழ்நாடு காவல்துறை காண்பிக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தமிழக மக்களே எட்டு கோடி தமிழர்களும் நல்லா தெளிவாக பார்த்துட்டு இருக்கீங்க முன்னைய காலம் மாதிரி இல்லை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருக்கிறோம் அதாவது ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு காவல்துறை அதிகாரி தப்பு பண்ணாலும் அந்த காவல்துறை அதிகாரிக்கு இருக்கிற அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆக்கப்பூர்வமாக அறிவு தெளிவா தெளிவாக நாங்கள் வீடியோ ரெக்கார்டோட பிடிச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறைக்கு எதிராக இருபத்தெட்டு ஜிபிக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல ஆசை தம்பின்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு மேலே பொய் வழக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணு மேலே ஒரு நிரபராதி மேலே பொய் வழக்கு போட்டு கிரிமினல் வழக்குல எஃப்ஐஆர் அனுப்புறாரு ஏன் எஃப்ஐஆர் போட்டன்னு கேட்டு அவர் நடந்த நடத்தை விதிமுறைகளை எல்லாம் வீடியோ எடுத்து கொடுத்தோம் ஆனால் சஸ்பெண்ட் பண்ணலை அதைத்தான் இப்போவும் சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் ஒரு சப்இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ண ஒரு எஸ்பிக்கு வக்கு இல்லை ஒரு டிஜிபிக்கு வக்கு இல்லை இது எவ்வளவு கொடுமையான விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க அன்னைக்கும் அந்த சப் சப்இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி வீடியோ எடுத்து டி டிவிடி போட்டு புகார் மனு கொண்டு போய் கலெக்டர் கிட்ட கடலூர் மாவட்ட கலெக்டர் கிட்ட கொடுக்குறோம் விருதாச்சலம் டிஎஸ்பிகிட்ட கிட்ட கொடுக்குறோம் கடலூர் மாவட்ட எஸ்பி கிட்ட கொடுக்கிறோம் அதுக்கப்புறம் சிஎம் செல்லு கொடுக்குறோம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் கொடுக்குறோம் ஆனால் தமிழ்நாடு காவல்துறையால் ஒரு பற்ற கூட சஸ்பென்ட் பண்ண முடியாது அதுக்கு தகுதியும் தராதரமும் உள்ள அதிகாரிகள் இன்னும் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் இதை வெளிப்படுத்துது இதை நல்ல பொதுமக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இனி நம்மளோட உரிமை நம்ம தான் கேட்கணும் நம்ம தான் விழிச்சு பெறணும் எழுச்சி பெறணும் உடனடியாக இந்த வழக்கு சம்பந்தமாக திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக